வெந்து தணிந்தது காடு, பெருமனுக்கு வணக்கத்தை போடு. முக்கியமா படத்துல வந்து ஃபைட் எல்லாம் வந்து நல்லா அற்புதமா இருக்கு. அவரோட தொட சும்மா அதே மாதிரி அந்த தொடைக்கு மேலதான் வேஸ்டிய இடுப்புல தூக்கி கட்டிக்கிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு கார்த்திக் சர்மாலாம் அவ்வளவு ஒரு பிரிய கொண்டுவாங்க. அவரோட உடம்பு சும்மா ஆன அழகா மீசை முடிக்கி விட்டு அற்புதமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நான் படம் பார்க்க வந்ததுக்கு காரணம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சாரோட பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்தேன். அதிதிய பாக்குறதுக்காக தான் வந்தேன். அதிதி அது தீ இல்லப்பா, என்னோட மாமனாருக்கு உங்கள் முன்னாடியே நான் வந்து லவ் லெட்டர் கொடுப்பேன். எதற்காக நான் வந்து அதிதிய காதலிக்கிறேன்னா, படிக்கிறப்போ என் ஒரு பொண்ணு படிச்சது, அந்த பொண்ணு பேரு தேனு. இந்த படத்துல இந்த பொண்ணு பேரு தேனு. அது தேனு மட்டும் இல்ல, என் மனசுல உள்ள மானு உள்ள இருக்கும் பேனு. உங்க பொண்ண காதலிக்கிறான். அடே தம்பி கொஞ்சம், அதனால சங்கர் சார் நீங்க வந்து பெரிய இடம், நீங்க வந்து உங்க பொண்ணை எப்படி எல்லாம் வேலை வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் வீட்டுக்கு வந்தாக்க கைத்து கட்டில உட்கார வச்சு அதிதி இனிமேட்டு இந்த மாமனை மட்டும்தான் பாக்கணும், காதலி மேல நான் கமிஷன் பண்ணி பாப்பேன். உங்களால என் காதல வாழ வைக்க முடியல, முடியுங்க, சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. புரியுதா கமிஷனர் சார்? அந்த பொண்ணை பார்த்தாக்க மயங்கி தூங்கி தான் போவீங்க. அதனால படம் வந்து அருமையா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். முக்கியமாக இந்த படத்தின் இயக்குனர் அவர்கள் என்னோட அப்பா பேரு முத்தையா தான். முத்தையா நீ பாஸ் ஆயிட்டயா? முத்தையா நீ ஜெயிச்சிட்டயா? ஆனா ஒண்ணு முத்தையா சார், என்ன இந்த படத்துல பயன்படுத்தாம நீங்க இந்த படம் எடுத்தது மிகப்பெரிய தவறு.
நீங்க என்ன பயன்படுத்தாட்டியோ உங்களோட படுத்துக்கிட்டு கோல் சுரேஷ் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் கோல் சுரேஷ். ரெண்டு தண்ணி காடு என் காதலி அதிதிக்கு வணக்கத்தை போ, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.